அனைவருக்கும் வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இன்றைய தினம் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுபவர்களுக்காக ஆசிரியர் தேர்வார் இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் வந்து வெளியிட்டிருக்காங்க. பேப்பர் ஒன், டெட் பேப்பர் ஒன் மற்றும் டெட் பேப்பர் டூ இரண்டு தாள்களுக்குமான பாடத்திட்டம் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் மென்ஷன் த க்வெஷ்சன்ஸ் இன் டி அண்ட் டெட் பேப்பர் ஒன் வில் பி பேஸ்ட் ஆன் த டாபிக்ஸ் ஆஃப் த ப்ரிஸ்கிரைப்ட் சிலபஸ் ஆஃப் த ஸ்டேட் ஃபார் கிளாஸ் 1 to 5 வித் த டிஃபிகல்டி லெவல் ஆஸ் வெல் அஸ் லிங்கேஜஸ் அப் டு த செகண்டரி ஸ்டேஜஸ். ஸோ வந்து டீட்டெயில்டு சிலபஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. சைக்காலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டீட்டெயில்டு சிலபஸ் ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் சிலபஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து இப்போ படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எல்லா புக்ஸும் வந்து கவர் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும். 1ஆம் வகுப்பில் இருந்தே படிக்க வேண்டியது இருக்கும். 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம படிக்கணும், சரிங்களா? அப்போ தான் வந்து நம்மளால் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஸோ 1 to 2 நீங்கள் சொல்லலாம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் தானே கொஷின்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டெப்த்தாக கேட்டாங்கன்னா 1 to 12 வரைக்கும் கூட கேட்கலாம், சரிங்களா? தமிழ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு, கிராமர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 to 12 வரைக்கும் கூட கேட்கலாம். அதே மாதிரி ஆப்டிடியூட் கொஷின்ஸ்லாம் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸில் மட்டும் வரும், புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கில் வந்து கூட ஆப்டிடியூட் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சிலபஸும் வந்து டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக என்னென்ன டாபிக்ஸில் வந்து கவர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டீச்சர் ட்ரைனிங் சிலபஸ் அப்படியே டோட்டலாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் படிச்சிக்கிறவங்களுக்கு 150 pages வந்து அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்கும் என்னென்ன அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான சிலபஸும் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதில் சிலபஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க, ஓகேவா? நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டை வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குது சிலபஸ், ஸோ இப்போ விட்டுருக்க சிலபஸ்க்கும் ஏற்கனவே லாஸ்ட் இயர் விட்ட சிலபஸ்க்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி பாருங்கள். எதுவும் சேஞ்சஸ் இல்லை மேக்ஸிமம். இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒவ்வொன்றத்துக்கும் வந்து என்னென்ன கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வேர்டும் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்எஸ்ஆர்டபிள்யூ ஸ்கில்ஸ் வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல் அப்படின்னு சொல்லுவாங்களே 4 skills. இதில் ஆக்டிவ் ஸ்கில் எது, பாசிவ் ஸ்கில் எது அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கிலீஷ் கிளாஸ் 5, ஒவ்வொரு கிளாஸுக்கும் என்னென்ன மாதிரி திறன்கள் வந்து மாணவர்களிடையே வளர்க்கப்பட வேண்டும், அதற்கான பாடத்திட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸு, ஸோ அதோட லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருந்தாலும் எல்லா டாபிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளாஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் 10th வரைக்கும் நம்ம வந்து இன்டெப்த்தாக படிக்கணும். 11th 12th வந்து பேப்பர் 1 சொல்லிட்டு இருக்கேன். 11th 12th வந்து கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துக்கலாம். அதே வந்து நீங்கள் உங்கள் சர்டன் டாபிக்ஸில் வந்து படிக்கக்கூடிய பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸும் வந்து வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் பாருங்கள் ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் டு கெட் குட் மார்க்ஸ் இன் டெட் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் நான் அடுத்து ஒரு பதிவோடு பார்க்குறேன். நிச்சயமாக வந்து நீங்களும் அப்டேட் பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள் சிலபஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.